வணக்கம் நேயர்களே, இன்று நாம் காண போகும் ஒரு ஆன்மீக தகவல் என்னன்னா, மகாபாரதத்தில் சிவனின் அவதாரம் யார் என்று உங்களுக்கு தெரியுமா? அஸ்வத்தாமன். அஸ்வத்தாமன் அவதாரம் பற்றி நிறைய பேருக்கு தெரியாது. ஆனால் இந்த அவதாரம் தான் சிவபெருமானின் ஆசி பெற்று தோன்றிய அவதாரம் ஆகும். மகாபாரத போரின் போது ஒரு அப்பாவி பெண்ணுக்கு செய்த வேதனையால் அஸ்வத்தாமன் கிருஷ்ணரின் பெரும் சாபத்திற்கு ஆளானார். அஸ்வத்தாமன் கிருபிக்கும் துரோணாச்சாரியாருக்கும் மகனாக பிறந்தார். துரோணாச்சாரியார் தீவிர சிவபக்தர். அவர் கடவுள் சிவபெருமானிடம், நீயே எனக்கு மகனாக பிறக்க வேண்டும் என்று வரம் கேட்டார். அதன்படியே சிவனின் ஆசியுடன் அஸ்வத்தாமன் அவதாரமாக துரோணாச்சாரியாருக்கு மகனாக பிறந்தார். அஸ்வத்தாமன் பிறக்கும் பொழுது நெற்றியில் ரத்தின கல்லுடன் பிறந்தார். அப்பொழுது மகாபாரதம் நடக்க போகும் தருணம் என்பதால் பாண்டவர்களும் கௌரவர்களும் துரோணாச்சாரியரிடம் பயிற்சி பெற்றுக் கொண்டிருந்தனர். அஸ்வத்தாமனும் வீழ்த்தை மற்றும் போரில் சிறந்த வீரனாக விளங்கினான். அஸ்வத்தாமன் என்பதற்கு கோபம், சிவன் என்று பொருள். மகாபாரத போரில் பெரும் தவறை செய்துவிட்டான் அஸ்வத்தாமன். போரின் போது கௌரவர்களின் பக்கம் நின்று போரிட்டு அப்பொழுது அவர் செய்த தவறு கிருஷ்ணரின் சாபத்தை பெற்றுத் தந்தது. இந்த அஸ்வத்தாமன் நெற்றியில் இருக்கும் அடையாளம் உங்கள் கோபத்தை எந்த சமயத்திலும் அடக்கி ஆள வேண்டும் என்ற மாபெரும் கருத்தை எம்பெருமான் சிவன் முன்வைக்கிறார். மகாபாரத போரின் போது தன்னுடைய தந்தை துரோணாச்சாரியார் கொல்லப்பட்டதை அறிந்த அஸ்வத்தாமன் மிகுந்த கோபம் அடைகிறான். இதற்கு பழிவாங்கும் விதமாக பாண்டவர்களின் 5 புதல்வர்களையும் போரில் கடைசி இரவில் கொன்று விடுகிறார். அதற்கு பிறகு அஸ்வத்தாமன் மகாபாரத போரில் பாண்டவர்களை கொள்வதற்கு சக்தி வாய்ந்த ஆயுதமான பிரம்மாஸ்திரத்தை எடுக்கிறார். ஆனால் அதை பயன்படுத்த வேண்டாம் என்று வியாசர் முனிவர் தடுத்துவிட்டார். அஸ்வத்தாமனுக்கு பிரம்மாஸ்திரத்தை திருப்பி வைப்பதற்கான பயிற்சி தெரியாது. எனவே அவர் திருப்பி வைப்பதற்கு தெரியாமல் அப்பாவி பெண்ணான உத்ராவின் கருவில் வளரும் அபிமன்யுவின் பிறக்காத குழந்தை மீது ஏவினார். இதனால் வயிற்றில் இருந்த குழந்தை இறந்துவிட்டது. அந்த பிரம்மாஸ்திரம் கடவுள் பிரம்மன் மற்றும் கிருஷ்ணரின் ஆசி பெற்று அஸ்வத்தாமன் நெற்றியை திருப்பி நுழைந்து விட்டது. மேலும் இந்த நெற்றியில் ஏற்பட்ட காயமானது ஆறாது என்று சாபத்தையும் பெற்றார். வயிற்றில் வளர்ந்த குழந்தையை கொன்ற அஸ்வத்தாமனின் குணத்தை கண்டு கோபமடைந்த கிருஷ்ணர் அஸ்வத்தாமன் செய்த பாவத்தை சுமக்கும்படி சாபம் விட்டுவிட்டார். அஸ்வத்தாமன் முடிவற்ற காலம் வரை இந்த பூமியில் வளம் வர வேண்டும் என்றும், அவருடைய நெற்றியில் பிறக்கும் போதே இருந்த ரத்தினக்கல்லை தர வேண்டும் என்றும், போரில் நெற்றியில் ஏற்பட்ட புண் என்றுமே ஆறாது என்று சாபமும் விடுத்தார். இந்த அஸ்வத்தாமன் நெற்றியில் இருக்கும் அடையாளம் உங்களுடைய கோபத்தை எந்த சமயத்திலும் அடக்கி ஆள வேண்டும் என்ற மாபெரும் கருத்தை எம்பெருமான் சிவன் முன்வைக்கிறார். இது போன்ற சுவாரஸ்யமான தகவல்களுக்கு எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ரொம்ப பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்க, உங்க கமெண்ட்ஸை எங்களுக்கு மறக்காம போஸ்ட் பண்ணுங்க. நன்றி நேயர்களே.